உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் ஆடிப்பூரம் அன்று தவறாமல் இதை உங்கள் வீட்டிற்கு வாங்கி வாருங்கள். எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளும் நீங்கும், பணவரவு பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். என்ன பொருளை அன்னைக்கு நாளில் நம்ம வாங்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருடம் ஆடிப்பூரம் அப்படின்றது ஆகஸ்ட் 7 வர இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுறதுக்கும் ரொம்ப ரொம்ப தேவைப்படுறது அப்படின்னா பணம் தான். ஸோ பணத்துக்காகத்தான் நம்ம எல்லாருமே ரொம்ப கடினமாக வந்து உழைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த பணம் அப்படின்றது நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்ததும் தெரில போனதும் தெரில அப்படின்னு நிறைய பேர் புலம்புவாங்க. எப்படி தான் போச்சுன்னு தெரியாது, அதை சமாளிக்கிறதுக்கு கடன் அப்படின்னு சொல்லிட்டு கடனுக்கு மேலே கடன் வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். பணம் நம்மக்கிட்ட வந்து எப்போவுமே தங்குறதுக்கும் கடன் இல்லாத நிலை ஏற்படுறதுக்கும் நிச்சயமாக தெய்வ வழிபாடு அப்படின்றது நம்ம வந்து செய்யணும். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நீங்கி பணவரவு அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், அது அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தில் நிறைய வழிபாடுகள் வந்து கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி அம்பிகை வழிபாடுகள் முக்கியமாக நடைபெறும். ஸோ அப்படி அம்மனுக்குரிய வழிபாடுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்றது ஆடிப்பூரம். அன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் பூஜை அறையில் இந்த 3 பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சுபிக்ஷம், பணப்புழக்கம், பணப்பெருக்கம் அப்படின்றது இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத பற்றி தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். மஞ்சள் குங்குமம். அம்மன் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக மஞ்சள் குங்குமம் இடம்பெறத்தான் செய்யும். ஸோ அதனால் மஞ்சள் குங்குமம் அந்த நாளில் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது வீட்டில் நல்ல மங்களத்தை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கல்வுப்பு. கல்வுப்பு அப்படின்றது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட கல்வுப்பை ஆடிப்பூரத்தன்னைக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பண கஷ்டம் நீங்கி மகாலட்சுமியுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து சர்க்கரை. சர்க்கரை அப்படின்றது வெள்ளை நிறம். வெள்ளை நிறத்துக்கு உரியவர் சுக்கர பகவான். சுக்கரன் அப்படின்னு சொன்னாலே சுகபோகங்களுடைய அதிபதி. அதனால் அன்னைக்கு நாளில் சர்க்கரை வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா சுக்கர பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். இதனாலும் நல்ல பணவரவு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வச்சுட்டு பால் பாயசத்தை நைவேத்தியமாக வச்சு நீங்கள் அந்த நாளில் அம்மன் பூஜை செய்தீங்க அப்படின்னா அது இன்னுமே ரொம்ப நல்ல செல்வ செழிப்பை உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.